ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப வந்துட்டேன். உங்கள் அழகி தமிழச்சி, எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் நல்லாயிருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல் அழகி தமிழச்சியில் படித்தவங்க படிக்காதவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல், படித்தவங்கன்னா அதுக்கு ஒரு தகுந்த மாதிரியான வேலை, படிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கேர்ள்ஸுக்கும் நம்மளுடைய சேனல் அழகி தமிழச்சியில் நம்ம ஜாபு எப்படி நம்ம வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து, அதாவது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் ஜெயிச்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து இது மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சிங்கை மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கானிக்காக இருக்கட்டும், ஒரு ஃபார்மிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டிலேருந்தே கோழி வளர்க்குறது, காடை வளர்க்குறது, காடை பண்ண அமைக்கிறது, கோழி பண்ண அமைக்கிறது, இந்த மாதிரி படிக்காதவங்க உட்பட எம்ஃபில் படித்தவங்க வரைக்கும் எல்லா தொழிலையுமே நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் அழகிய தமிழச்சல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உங்களுக்கு. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹெட்டிங்கில் பார்த்த மாதிரி சாதாரண ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சாலே ஒரு 25,000 ரூபா ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் செஞ்சு சக்ஸஸ் ஆன பின்னாடி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா போயிட்டு வீடியோ எடுத்து போடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் செஞ்சு இதில் ஜெயிச்சிருக்கோமோ அதை மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நான் எப்போயுமே போடுவேன். ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஈஸியாக புரியுன்றக்காண்டி சொல்கிறேன். நம்ம வந்து முதல்ல போட்டது மாடலிங் ப்ளவுஸ், எப்படி நம்ம வந்து வெளியே பிஸ்னஸ் பண்ணுறது, வெளியே தச்சு பெரிய பெரிய ஷாப்புக்கு கொடுத்துட்டு நம்ம எப்படி மொத்தமாக சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதிலேருந்து பணம் ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஆனால் இது அப்படி கிடையாது. சாதாரண என்கிட்ட நிறைய வந்த க்வெஸ்சன் வச்சு நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து சாதாரண ப்ளவுஸ் தைச்சா நம்மளால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இப்போது வந்திருக்க ஆர்டர் வந்து சாதாரண ப்ளவுஸ் தான். அதில் வந்து நாங்கள் எப்படி டிச் பண்ணோம், எப்படி நாங்கள் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் நினச்சி நாங்கள் இந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க. மணி கரெக்டாக 2:30 உட்காந்து, ஸோ வந்து அவ்வளோ டைட் ஷெட்யூலாக இருந்தாலும் உங்களோட ஷேர் பண்ணணுன்றக்காண்டி நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாங்களே எங்களுடைய இதிலேருந்து மேக் பண்ணி அமிச்ச ப்ளவுஸு. ஸோ வந்து கடையில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஆமாம், இதே ப்ளவுஸ் தான், சாதாரண ப்ளவுஸ். அதில் எந்த விதமான ஒரு பிரின்சஸ் கட்டோ இல்லை எந்த கட்டோரி கட்டோ எதுவுமே கிடையாது. சாதாரண நார்மலாக நம்ம வீட்டில் தச்சு போடுற ப்ளவுஸ் தான். ஸோ வந்து அது அந்த ஆர்டரையுமே எடுத்து நாங்கள் வந்து பேசிக் ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுத்து எப்படி வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்கள் உங்ககிட்ட அங்கேயே உங்களுக்கு போட்டுட்ருக்கையிலே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து அதில் எந்த விதமான ஒரு டெக்கரேஷன் ஐட்டமோ ஒரு நாட்டோ எதுவுமே இல்லை. சாதாரண ப்ளவுஸ் தைச்சா வாங்கிக்குவாங்களா, நமக்கு ஆர்டர் கிடைக்குமா, எனக்கு சாதாரண ப்ளவுஸ் மட்டும்தான் தைக்க தெரியும் நிறைய எனக்கு வந்து மெசேஜில் கேட்குறீங்க, மெயில்ஸ்லாம் கூட வருது. ஸோ வந்து என்னால் அப்பப்போக்கு எங்களுக்கு அப்டேட் பண்ண முடியல. ஸோ வந்து கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ வந்து இந்த வந்து எங்களுக்கு வந்து 30,000 கிடச்சிச்சு. நாங்கள் இந்த ஆர்டர் முடிச்சு கொடுக்குறப்போ எங்களுடைய இதுலேருந்து மேக் ஆகி போன ப்ளவுஸ் தான், சாதாரண ப்ளவுஸ் தான், ஒன்றுமே இல்லை. துணி கூட நாங்கள் வந்து சாதாரண ஒரு துணியில் சாதாரண அதோடய இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 200 ரூபாய்க்கு 275 ரூபாய்க்கு மேலே தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ நம்மக்கிட்டேருந்து டெஃபினட்டாக வந்து 120 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. சாதாரண ப்ளவுஸ் எந்த விதமான ஒரு அலங்கார டெக்கரேஷன் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு விலையை கூட நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஸோ வந்து அந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து இவ்வளோ ரேஞ்ச் போட்டு விற்றுக்கிறாங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்ட அவங்க வாங்குறதுல வந்து எந்த பிரச்சனையுமே இருக்குதுன்னு நான் எனக்கு தெரியல. இதெல்லாம் சாதாரண பானைக்கு உள்ளது, ரவுண்ட் நெக்கு பானைக்கு உங்களுக்கு எது வருதோ அதையே அந்த இதுலேயே ஒரு 10 ரவுண்ட் நெக்கில் ஒரு 10 ப்ளவுஸு, பானைக்கில் ஒரு 10 ப்ளவுஸ், இந்த மாதிரி அவங்க கேட்குற டிசைனில் வச்சு நம்ம தச்சு கொடுக்குறப்போ நம்மக்கிட்ட அவங்க என்ன ஆர்டர் கொடுக்கலையே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம தச்சு கொடுக்குறப்போ அவங்க நம்மக்கிட்ட வந்து அடுத்தடுத்த ஆர்டர் நமக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் சாதாரண ப்ளவுஸ் தான், யார் வேணாலும் சாதாரண ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்ச யார் வேணாலும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் செய்யலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணுன்ற உங்களுக்கு வந்து ஒரு முயற்சி இருக்கணும். ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணணுன்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியாக பண்ணலாம். நிறைய பேர் நீங்கள் எங்கே ஆர்டர் எடுக்கிறீங்க, எப்படி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கோம், அப்பப்பாக்கி உங்களுக்கு என்ன உங்களுக்கு வர டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்ச நாள் போகிறதுக்குங்க எல்லாமே வந்து க்ளீனாக உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டைம் ஷெட்யூல் போட்டுட்டு நாங்கள் எடுத்துருவோம்.
உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ப்ளவுஸ், அங்கே உள்ள கடையில் எந்த விதமான இதுவுமே அவங்க கேட்கல. இந்த ஒரு செட்டாப் ப்ளவுஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சாதாரண கட்டிங்கில் தான் நாங்கள் போட்டு முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சாதா ப்ளவுஸ் வந்து தைக்க தெரியும், என்னால் முடியுமா, என்னால் எனக்கு வந்த கட்டோரி ப்ளவுஸ் கட்டோரி கட்டிங் இதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு கேட்குறீங்க. தெரிஞ்சது தான், நமக்கு என்ன தெரியுதோ அதை தான், அதை வச்சு நம்ம என்ன மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு தெரியாததை வந்து கவலைப்பட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே இருக்க போகிறதில்ல. ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவுமே சாதாரண ஒரு ப்ளவுஸ் தான். இந்த சைடு உள்ள ரோப் வச்ச ப்ளவுஸ் சாதாரண ப்ளவுஸ்லேயே ரோப் வச்சுருக்கு, அங்கிட்டு உள்ள ப்ளவுஸ்லாம் சாதாரண ப்ளவுஸ். ஸோ நம்ம அவங்க கேட்குற டிசைனை நம்ம கரெக்டாக இதுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க முடிஞ்சோன்னா, நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, நம்மக்கிட்ட ஒரு டீம் மேக் பண்ணுறதுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆர்டர் கிடைக்குமான்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்தெந்த ஊர்லேருந்து கேட்குறீங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல. ஸோ வந்து ரெண்டாவது விஷயம் வந்து அதோட ரேட்லாம் பாருங்களேன், 420 போட்டிருக்கு. ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை, சாதாரண கோல்டன் இதில் மைல் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஆனால் நான் எங்ககிட்ட அவங்க வாங்கின ரேட் வேறு, அவங்க போட்டிருக்க ரேட்டே வேறு. ஸோ வந்து நம்மக்கிட்டேருந்து இந்த மாதிரி சாதாரண ப்ளவுஸில் சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணக்கு தெரிஞ்சாலே போதும். அந்த ப்ளவுஸோட ரேஞ்செலாம் பாருங்களேன், அதில் ஒன்றுமே இல்லை, ரெண்டு பீகாக் பின்னாடி வச்சு அந்த முதுகில் வச்சு ஒரு ரோப் மட்டும்தான் வச்சோம். பட் வந்து எங்ககிட்ட வாங்கின ரேட்டை விட டபுள் மடங்கு, எங்ககிட்ட 200 இந்த ப்ளவுஸ் எடுத்தாங்கன்னா அங்கே வந்து 400 எடுத்து அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்மக்கிட்ட நம்ம குவாலிட்டி அவங்க கேட்ட டைத்துக்கு மட்டும் நம்மளால் முடிஞ்சிச்சு. நம்மளோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஆர்டர் எடுத்தோம்னா ஈஸியாக நமக்கு ஒரு கடை, அதாவது ஒரு ஷாப்பை பிடிச்சி வச்சிட்டோம்னாலே நமக்கு அடுத்தடுத்து அவங்க ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ உனக்கு கவலைப்படாமல் மந்த்லி வந்து 30,000 இல்லை 40,000 கூட நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து டவுட்டே வேணாம், சாதா ப்ளவுஸ் தான் எனக்கு தைக்க தெரியும், இல்லை எனக்கு வந்து ரொம்ப மாடர்ன் ப்ளவுஸ் தான் தைக்க தெரியாது, இது தைச்சா என்னால் ஏர்ன் பண்ண முடியுமா, கண்டிப்பாக முடியும். அதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கடின உழைப்பு போடணும், எஃபர்ட் போடணும். இப்போ நான் உங்ககிட்ட இந்த டைமிங் இல்லாமல் சரி நம்ம எனக்கு அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுனதுனால ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு குழுவை அமைச்சிக்கோங்க, ரெண்டு மூணு பேரை ஒரே ஆளாக அவங்களால கொஞ்சம் லேட்டாகும் முன்ன பின்னா ஆயிரும். என்னென்ன பெரிய பெரிய கடைகளுக்கு எடுக்கிறப்போ நம்ம வந்து அப்படி லேட் பண்ணக்கூடாது, கரெக்டாகத்துக்கு அந்த ஆர்டரை நம்ம முடிச்சு கொடுக்குறப்போ கண்டிப்பாக வந்து அவங்க நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக ஆர்டர் கொடுக்குறப்போ நமக்கு மந்த்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதான் நம்மளோட சேலரி. ஸோ வந்து இவங்க ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரே கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுத்து அவங்க ஒரு நாலு ப்ளவுஸ் கொடுப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கடை ஆர்டர்ன்றது வந்து யூனிக்கான ஐடியா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். வந்து நீங்கள் ஒரு கடை ஒரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்பு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறப்போ அவங்க வந்து உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து மந்த்து ஃபுல்லும் உங்களுக்கு வந்து ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு வந்து இந்த செட்டாப் பீப்புளுக்கு மட்டும்தான் வேலை இருக்குது அப்படி இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க தக்கீலே வரலைன்னா அவங்களுக்கு என்ன இயற்கையாக வருமோ அந்த இதை வச்சு நாங்கள் கோச்சிங் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட குளூரில் இருக்க எல்லா கேர்ள்ஸுக்குமே நாங்கள் வேலை கொடுத்துட்ருக்கோம். ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்க மாடல் ப்ளவுஸ் தைக்கிறாங்க, சும்மா படிக்காமல் தச்சு பழகினவங்க சதா ப்ளவுஸ் தைக்கிறாங்க, அதுக்குமே தைக்க வராதவங்க பை தைக்கிறாங்க, பை எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வருமோ அதை பார்த்து தேர்ந்தெடுத்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய லைஃப்லேயும் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடிஞ்சால் அதோட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது. அதுக்காண்டி தான் நாங்களும் எல்லோரும் சேர்ந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி உங்களால் ஒரு குழு அமைக்க முடியுமா, நீங்களும் அமைச்சு இந்த மாதிரி சேர்ந்து செயல்படுறப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா, ஒரு ஆர்டர் எடுத்துட்டிங்கனாலே ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ஒரு ஆர்டர் எடுத்துட்டாலும் உங்களுக்கு மந்த்து ஃபுல்லும் வேலை இருக்கும், நீங்களாக அப்பா போதும்னு நிறுத்துகிற அளவுக்கு வேலை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ வந்து அந்த ஒரு ஆர்டர் எடுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ஸோ வந்து நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை, டெஃபினட்டாக எடுங்க, எடுத்து தாராளமாக செய்யுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ வந்து நம்மளோட கமெண்டில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்கலாம், கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஸோ வந்து கொஞ்சம் முன்ன பின்னா லேட்டானால் தயவு செஞ்சு கோச்சுக்கிறாதீங்க. நம்மளுடைய சேனல் அழகி தமிழ் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய கனவுகளும் மெய்ப்படட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள்.